ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஞ்சு கிச்சன். நாம் இன்றைக்கி கூசா தயிர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி இது. லஞ்சுக்கு ரொம்பவே இந்த அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இந்த காயோட நேம் கூசா. இதோட ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஸ்மால் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். 6 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்ததும் கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் பொரியட்டும். ஜீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ண கூசா காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இது கூட வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். அதில் உள்ள வாட்டரே நமக்கு போதுமாக இருக்கும் அது காய் வேகிறதுக்கு. இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்ஸ் கலந்து விட்டுக்கலாம். ஓரளவு குக் ஆகிடுச்சு. ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு அகைன் 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சம்மர் டைமில் தயிர் குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உடம்பும் கூலாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அகைன் 2 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வேறொரு பிளேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு கூடவே தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் புளிப்புள்ள தயிரை எடுத்துக்கலாம், புளிப்பில்லாத தயிரை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் புளிப்பில்லாத தயிர் தான் எடுத்துருக்கேன். இதை கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நம்ம கூசா தயிர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் செஞ்சு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.